அதிமுக துணை கொறடா அரக்கோணம் ரவி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மனு கொடுத்திருக்கிறோம், அதே போல மாவட்ட ஆட்சித்தலையிடத்திலும் மனு கொடுத்திருக்கிறோம். இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் உயர்நீதிமன்றம் சென்று நாங்கள் வழக்கு தொடர்ந்து கண்டிப்பாக இந்த மறுவாக்கு எண்ணிக்கையை கொண்டு வருவோம். மறுவாக்கு எண்ணிக்கை கொண்டு வந்தால் 7 வாக்குகள் சமமாக பெற்றிருக்கிற காரணத்தினால் குழுக்கள் நாங்கள் அதான் கேட்குறோம். ஜனநாயக ரீதியாக குழுக்கள் நடத்த வேண்டும். நாங்கள் அதிமுகவும் 7 வாக்குகள், சுயேட்சை வேட்பாளரும் 7 வாக்குகள் பெற்றிருக்கிற காரணத்தினால் இதை நீங்கள் வந்து குழுக்கள் நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். ஆக நாங்கள் கண்டிப்பாக உயர்நீதிமன்றம் சென்று நாங்கள் நீதியை பெற்று குழுக்கள் நடத்தி குழுக்கள் நடத்துவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இது போன்ற திமுக எப்போது ஆட்சி கொண்டதோ அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், நகர்ப்புற தேர்தலாக இருக்கட்டும், எந்த தேர்தலிலும் அவர்கள் ஜனநாயகத்தை கடைபிடிப்பதில்லை. அந்த தேர்தல்களை அராஜகம் செய்வது, அத்துமீறல்களை செய்து எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்றுதான் வெற்றி பெற்று வருகிறதே தவிர அவர்கள் ஜனநாயக ரீதியாக வெற்றி பெறுவதில்லை. அதற்கு அதிகாரிகளும் இன்றைக்கு அவர்களுக்கு உறுதுணையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதிகாரிகள் மேட்டப்படுகிறார்கள், அதிகாரிகள் உறுதுணையாக இன்றைக்கு திமுக உறுதுணையாக செயல்படுகிறார்கள்.